swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் உள்ள ரிலேஷனை வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் சப்போஸ் எஃப்என் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆர் டு பி பி differentiable functions differentiable functions on a b for all natural number ok so now get a sequence of differentiable functions and then in lab b differentiable function such that fn of x naught

த சீக்வன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் எஃப் அண்ட் பிரைம் தீக்வன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் எஃப் அண்ட் பிரைம் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் ஏபி ஓகே ஸோ இதுதான் தீரத்தோட அசம்ஷன் என்ன விவ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது அதே நேரத்தில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸ் நாட்டில் எஃப்என் ஆஃப் எக்ஸ் வந்து கன்வர்ஜஸாக இருக்குது இது ஃபர்ஸ்ட் அசம்ஷன் செகண்ட் அசம்ஷன் த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் எஃப்என் த சீக்வன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் எஃப்என் ப்ரைம் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் ஏபி ஓகே இப்படி இருந்ததுன்னா தென் எஃப்என் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப்

शियेबी ओकेवेटिव एफ प्रेईम आफ एक्स इजिंग बट लिमिटिंग टू इंफिनिटी एफ एंड प्रेम आफ् एक्स फॉर एवरी एक्स इन एब நமக்கு ஏற்கனவே எஃப்என் பிரைம் ப்ரைம் வந்து கன்வெர்ஜ் ஆகுதுன்னு தெரியும் யூனிஃபார்ம்லி கன்வெர்ஜ் ஆகுது அதனால் இங்கே வந்து இந்த லிமிட் வந்து எஃப்என் பிரைம் ப்ரைம் கன்வெர்ஜஸ் டு எஃப் எஃப் பிரைம் யூனிஃபார்ம்லி அது வந்து ஃபாலோ ஆகுது அது அது அசம்ஷன்லேருந்தே ஃபாலோ ஆகுது ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனே வந்து கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு அனதர் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போதுனா டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்க போகுது அதே நேரத்தில் அதோடைய டெரிவேட்டிவ் வந்து என்னென்னா லிமிட் ஆஃப் எஃப்என் பிரைம் ப்ரைம் லிமிட் ஆஃப் எஃப்என் பிரைம் ஸோ இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் கூட எப்படி வந்து டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவ் வந்து ஒரு லிமிட் கான்செப்ட் ஸோ நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸில் அலவுடு நம்மள்ட டபுள் லிமிட் இருக்குது டபுள் லிமிட்டை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் டபுள் லிமிட் வரும் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அதுவும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட் இஸ் பார்த்தோம் இன்டக்ரேஷனுக்கும் அது பாசிபிள்னு பார்த்தோம் இப்போ டெரிவேட்டிவ் அதுக்கும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் அது வந்து பாசிபிள்னு பார்த்துட்ருக்கோம் ஓகே ஏன்னா இங்கே எஃப் பிரைம்ங்கிறது என்ன எஃப் பிரைம்ங்கிறது வந்து லிமிட் டி டென்டிங் டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸ் ஆனால் எஃப் வந்து என்னென்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஸோ நம்ம அதில் வந்து இன்சைட் லிமிட் கொண்டு வர முடியும் இங்கே என்னென்னா ஸோ இதை இதை இன்னொரு விதமாக இதை இன்னொரு விதமாக எழுதணுன்னா எஃப் பிரைம் எக்ஸ் எஃப் பிரைம் எக்ஸோடைய டெஃபனிஷன் என்ன limit t tending to x f of t minus f of x divided by t minus x okay அனா f உங்கரது என்னா uniform limit of fn uniform limit of fn அதுதான் வந்து f so இது வந்து limit t tending to x அதை நிரத்தில f உங்கரது வந்து limit, limit n tending to infinity so அதனால limit n tending to infinity எக்ஸ் டிவைட் பை டி மைனஸ் எக்ஸ் அது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸ் இப்போ ரைட்ஹேண்ட் சைடு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது என்னென்னா இது இந்த லிமிட்டை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி எழுதுறது இந்த லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் ரைட் ஹேண்ட் சைடு ஏன்னா லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் அது என்னன்னா எஃப் ப்ரைம் எஃப்என் ப்ரைம் அட் எக்ஸ் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்வல் டு லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்என் பிரைம் எக்ஸ் ஏன்னா எஃப்என் பிரைமோட டெஃபனிஷன் வந்து லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த ரிசல்ட்ல என்ன சொல்கிறோன்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிள் ஈவன் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அதே நேரத்தில் சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிள் அப்போ லிமிட் ஃபங்க்ஷனும் டிஃப்ரென்ஷியபுளாக இருக்கும் ஓகே அண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் த லிமிட் இஸ் நத்திங் பட் த டெரிவேட்டிவ் த லிமிட் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எஃப்என் ஆனால் இங்கே வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அசம்ஷன் இருக்குது அந்த அசம்ஷன் என்னென்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் அட் சம் பாயிண்ட் எக்ஸ் நாட் அது வந்து இம்பார்ட்டன்ட் அதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இதோடைய ப்ரூஃபை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ப்ரூஃப் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த அசம்ஷனை வந்து யூஸ் பண்ணுறேன் எஃப்என் எக்ஸ் நாட் கன்வர்ஜஸ் ஃபார் சம் எக்ஸ் நாட் ஸோ இப்படி இருக்கிறதுனால ஃபார் epsilon greater than zero uh, there, exists there exists a natural number there exists a natural number n 1 in n such that n greater than or equal to m greater than or equal to n 1 implies modulus of f n x naught minus f m x naught is less than or equal to epsilon divided by two into b minus a e. ஓகே அல்லது எஃப்சிலன் பை டூ நேரு ஓகே திஸ் இஸ் லெஸ் தன் எஃப்சிலன் பை டூ திஸ் இஸ் லெஸ் தன் எஃப்லன்ட் பை டூ இது வந்து பாசிபிள் ஏன்னா எஃப் என் எக்ஸ் நாட் கன்வர்ஜஸ் பார் சம் எக்ஸ் நாட் சோ அந்த அந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ எஃப்என் ப்ரைம் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் ஏபி அதை வந்து யூஸ் பண்ணலாம் சின்ஸ் எஃப் என் ப்ரைம் கன்வர்ஜஸ் சிஜிஎஸ் கன்வர்ஜஸ் கன்வர் அதனால நான் அந்த கோஷிக் கிரைடீரியன் லிமிட் பங்கன் என்ன சொல்லலாம் கோஷிக் கிரைடீரிய வந்து நான் எழுதிக்கிறேன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் என்ட் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஒன் இம்ப்ளைஸ் மாடலஸ் ஆஃப் எஃப்என் ப்ரைம் மைனஸ் எஃப்எம் பிரைம் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சலன்ட் ஓகே இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சலன்ட் ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட்டு டெஃபனிஷன் ஆனால் நம்ம வந்து இது வேணுமாங்கிறத வந்து நம்ம லெட்டராக வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து டெஃபனிஷன் வந்து கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஜ டெஃபனிஷன் என்ன சொல்லுதுன்னு எழுதியிருக்கோம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஸோ இதை இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ இப்போ இங்கே வந்து ஓகே ஒன் மோர் இங்கே வந்து நான் எஃப்சுலன் மட்டும் சொல்ல சொல்லணும்னு இல்லை சம் கே டைம்ஸ் எஃப்சுலனும் சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனுக்கும் வந்து இதே விஷயம் ட்ரூ ஏன்னா எஃப்சலன் இஸ் ஆர்பிட்ரரி எஃப்சிலன் வந்து கென் டென்ஸ் டூ ஜீரோ ஸோ கான்ஸ்டன்ட் டைம் எஃப்சலன் ஆல்சோ டென்ஸ் டு ஜீரோ ஸோ அதனால் இது வந்து நான் டூ இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் சம் ரீசன் ஸோ அது என்ன ரீசன்னு வந்து உங்களுக்கு லேட்டர் தெரிய வரும் ஓகே ஸோ இது வந்து ட்ரூ இப்போ இங்கே இன்னொரு அசம்ஷன் என்னென்னா இங்கே இன்னொரு அசம்ஷன் அசம்ஷன் வந்து என்னென்னா இங்கே வந்து என் ஒன்னுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் என் டூங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் இந்த ரெண்டு நேச்சுரல் நம்பருமே வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த ரெண்டு விஷயமுமே ட்ரூ இந்த ரெண்டு விஷயமுமே ட்ரூங்கிறதுனால நான் வந்து என் ஈக்குவல் டு லெட் என் ஈக்குவல் டு மேக்சிமம் ஆஃப் என் ஒன் கமா என் டூ maximum of n one comma n two if the then for n greater than or equal to m greater than or equal to n implies and again the random true or inequality may true or modulus of f n x naught minus f m x naught is less than or equal to epsilon by two and and modulus of f n prime minus f prime. ஆக்சுவலாக இது வந்து ஃபார் ஆல் எக்ஸ் ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் டெரிவேட்டிவ் எழுதியிருக்கேன் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏபி ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏபி இது வந்து ட்ரூ ஓகே மாட்லஸ் ஆஃப் எஃப்என் ப்ரைம் எக்ஸ் மைனஸ் எஃப்எம் ப்ரைம் எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு எக்ஸ் பை டூ இன்டூ பி மைனஸ் ஏ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏபி ஏன்னா ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் ஏன்னா இங்கே ஒரு நேச்சுரல் நம்பருக்கு இங்கே ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது உதாரணத்துக்கு இது வந்து திஸ் இஸ் லெஸ் தேன் என் டூன்னு எடுத்துக்கோங்க என் ஒன் இஸ் லெஸ் தேன் என் டூன்னு எடுத்துக்கோங்க அப்போது என்னுடைய எம் அண்ட் என் எம் அண்ட் என்னு பிட்வீன் அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சப்போஸ் என் ஒன் வந்து இங்கே இருக்குது என் டூ வந்து இங்கே இருக்குது இப்போ எம் எண் ரெண்டுமே இங்கே இருந்ததுன்னா எம் எண் ரெண்டுமே இங்கே இருந்ததுன்னா இது ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இன் ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே எனிவே திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி டூ நேச்சுரல் நம்பர்ஸ் கிரேட்டர் ஆர் இக்வல்டு என் ஒன் அதனால் நான் இந்த ரெண்டு ஸ்டேஜையுமே வந்து சேம் ஸ்டேஜாக எடுத்துக்கிறேன் ஸோ அப்போது வந்து நமக்கு இன்இக்வாலிட்டிஸ் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அந்த கன்வீனியன்ஸுக்காக நம்ம வந்து என் ஈக்குவல்டு மேக்ஸிமம் ஆஃப் என் ஒன் என் டூன்னு எடுத்துகிட்டு இது ரெண்டுமே ட்ரூங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணுன்னா எஃப்என் கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஓகே எஃப்என் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அதை ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நமக்கு வந்து லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறதே தெரியாது ஓகே லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறதே தெரியாது ஆனால் எஃப்என் பிரைமுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது ஏன்னா எஃப்என் பிரைம் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்போ பாயிண்ட் வைஸும் கன்வெர்ஜ் ஆகும் அப்போ லிமிட் ஃபங்க்ஷனை பற்றி எஃப்என் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எஃப்என்னுக்கு பேச முடியும் ஆனால் எஃப்என்னுக்கு நம்ம பேச முடியாது ஸோ நான் அதனால் ஃபஸ்ட்டு நான் எஃப்என் வந்து கோஷி க்ரைட்டீரியான வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நான் சொல்ல போகிறேன் எஃப்என் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப்என் சாட்டிஸ்ஃபைஸ் அ கோஷி கிரைட்டீரியான் ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அதை நான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன் அந்த ஃபேக்டை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு இங்கே வந்து டெரிவேட்டிவ்ஸுக்கு வச்சு ஒரு இன்னிக்வாலிட்டி இருக்குது பட் டெரிவேட்டிவையும் ஃபங்க்ஷனையும் ரிலேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது மீன் வேல்யூ தியரம் ஓகே டெரிவேட்டிவ்ஸையும் ஃபங்க்ஷனையும் ரிலேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மீன் வேல்யூ தீயரம் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நவ் நவ் ஃபார் டி அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏகமா பி அண்ட் என் கிரேட்டர் தன் ஆர் ஈகோல் டு எம் கிரேட்டர் தன் ஆர் டு என் மாடுலஸ் ஆஃப் ஸோ இதை எழுதலாம் எஃப்என் ஆஃப் எக்ஸ் அல்லது எஃப்என் ஆஃப் டி மைனஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் எக் இந்த டேம் பார்க்கலாம் ஓகே மைனஸ் ஆக்சுவலா நான் வந்து இந்த பார்க்கறேன் எஃப் என்ன பார்க்கறேன் எஃப் என் மைனஸ் எஃப் எம் இது வந்து ஏக்கமா பி டு கிவன் எனி டூ கிவன் எனி டூ நேச்சுரல் நம்பர்ஸ் கிரேட்டர் தன் ஆர் இக்கோல் டு திஸ் என் எஃப்என் மைனஸ் எஃப்எம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ கமா பி ஓகே எஃப்என் ஸோ இது இந்த மாதிரி வேணாம் எடுத்துக்கலாம் ஜி என் கமா எம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இஸ் அ டி டிஃப்ரென்சியபிள் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபி ஸோ இது டிஃப்ரென்சியபிள் ஆன் ஏபின்னா மீன் வேல்யூ தீவரம் அப்ளை பண்ண முடியும் ஸோ மீன் வேல்யூ தீவிரம் அப்ளை பண்ணோன்னா தென் ஃபார் டி அண்ட் எக்ஸ் இன் ஏபி g n comma m at t minus g n comma m at t x divided by t minus x This n is by derivative by mean value theorem this is derivative at c for some for some c between t and x okay c between t and x is a baramadri that is equivalently

எக்ஸ் லெஸ் தேன் சி லெஸ் தேன் டி ஏன்னா பிட்வீன் நம்ம எழுதியிருக்கோம் இங்கே வந்து டி பார் டிகமாக எக்ஸ் வித் டி நாட்டிகோல்ட் எக்ஸ் ஏன்னா நம்ம மீன் வேல்யூ தீரம் அப்ளை பண்ணுறோம் ஓகே மீன் வேல்யூ தீரம் அப்ளை அப்ளை பண்ணுறோம் ஆனால் இந்த டேர்ம் என்ன ஜி என்கமா எம் ஆஃப் டி மைனஸ் ஜி என்கம் ஆஃப் எம் ஆஃப் எக்ஸ் இது இந்த டேர்ம் என்ன ஸோ ஜஸ்ட்டு அந்த டெஃபனிஷன் ஜி என்கமா எம்ங்குறத டெஃபனிஷனை யூஸ் பண்ணோன்னா எஃப்என் ஆஃப் டி மைனஸ் f m of t minus fn of x minus fn of t sorry first n adukapra m okay this is nothing but derivative what is the derivative fn minus fm by algebraic property derivative is fn prime minus fm prime so this is fn prime at c minus fm prime at c டைம்ஸ் டி மைனஸ் சி டைம்ஸ் டி மைனஸ் சி ஓகே ஸோ இப்போ இந்த இனிக்கு இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனில் நான் இந்த ஃபேக்டை யூஸ் பண்ண முடியும் எஃப்என் ப்ரைம் அட் எக்ஸ் மைனஸ் எஃப்எம் ப்ரைம் அட் எக்ஸ் இஸ் லெசனார் ஈக்குவல் டு எப்சுலன் பை டூ டைம்ஸ் பி மைனஸ் ஏ இந்த ஃபேக்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஏன்னா என்எம் ரெண்டுமே கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு என் ஸோ இப்போ இந்த ஃபேக்டை வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் इन फेक्टर नमूस पड़ोल आफ एफ एक्स अल्फन आी मैन एफ्आफ़ी मैन एफआफ प्लस एफमआफ़न आकवल एप्स एक्स मैन टी और टी मैन एक्स डिडडू इंट बी मैन ए विच इजन आर ईकोल एफ्सुले टू

fn of x fn of x fm of x is less than or equal to epsilon by 2 இப்பு நம்ம வந்து this is true for any t and any x அது வந்து சொல்லிட்டாம் அனா actually நம்ம என்ன சொல்லனுன்ன fn of t minus fm of t is less than or equal to epsilon நும் சொல்லனு for every t for every t so அதை சொல்ரதுக்கு நம்ம வந்து In the f n of x minus f m of x less than or equal to epsilon by 2 and the particular factor use. Let us take x equal to x naught. Now for t belongs to a, b and t naught equal to x naught. Okay? Modulus of f n of t minus f m of t is less than or equal to equal. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவல் எழுதிக்கலாம் இந்த டேர்ம் எஃப்என் ஆஃப் டி மைனஸ் எஃப்எம் ஆஃப் டி மைனஸ் நாட் மைனஸ் நாட் இந்த டேர்ம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோன்னா அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணால் திஸ் இஸ் less than or ஈக்குவல் டு எஃப்என் டி மைனஸ் எஃப் எம் டினஸ் எஃப்என் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் எம் நாட் minus fm எக்ஸ் நாட்ஸ் எஃப் நாட் இப்ப ரெண்டு டேர்முமே லெசன் ஆர் ஈகோல் பை டூ ரெண்டு டேமுமே epsilon ஆர் ஈகோல் பை டூ இது வந்து ஏன்னா எக்ஸ் டி ரெண்டுமே ஏபியில் இருக்குது அதனால் அதோடைய லென்த் வந்து லெசனார் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ ஸோ இதை கேன்சல் பண்ணி எஃப்சுலன் பை டூன்னு சொன்னோம் அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃபுலன்ட் பை டூ ரெண்டாவது டேர்ம் லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சன் பை டூ ஏன்னா எஃப்என் எக்ஸ் நாள் கன்வர்ஜஸ் ஓகே ஸோ அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சுலன் பை டூ ப்ளஸ் எஃப்சுலன் பை டூ விச் இஸ் எஃபுலன்ட் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி டீ பிலாங்ஸ் டு ए कमा बी फॉर एन ग्रेटर देन आर इक्वल टू एम ग्रेटर देन आर इक्वल टू एन फॉर एवरी टी इन ए कमा बी विथ टी नॉट इक्वल टू एक्स नॉट ऑफ़ एफ एन ऑफ़ टी माइनस एफ एम ऑफ़ टी इज आर इक्वल टू एक्सुले इन

அதே நேரத்தில் அந்த டெரிவேட்டிவ் அது வந்து என்னென்னா நத்திங் பட் லிமிட் என்டெனிங் டு இன்ஃபினிட்டி எஃப் அண்ட் ப்ரைம் இந்த ஃபேக்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து இப்போ எஃப் டிஃப்ரென்ஷியபுளுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லேட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி பி ஃபிக்ஸ்ட் ஸோ நம்ம இந்த பாயிண்டில் வந்து டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வந்து சொல்ல போகிறோம் ஸோ கன்சிடர்

இதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அது வந்து எஃப் பிரைம் ஓகே ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும் அது வந்து எஃப் பிரைம் இப்போ இதே மாதிரி ஏன்னா லிமிட் டி டைம் நோட் தேட் நோட் தேட் நோட் தேட் லிமிட் டி டெனிங் டு எக்ஸ் ஃபை ஆஃப் டி இஃப் இஃப் லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் ஃபை ஆஃப் டி எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட் தென் எஃப் ப்ரைம் எக்ஸ் இஸ் நத்திங் பட் லிமிட் டி டேனிங் டூ எக்ஸ் பை எஃப்டி எக்ஸிஸ்ட் இன் ஆர் ஏன்னா நம்ம வந்து அது ரியல் நம்பரானு தான் பார்க்குறோம் தென் ஏன்னா இதோடைய லிமிட் தான் வந்து எஃப் பிரைம் ஸோ இதை வந்து நம்ம டேரக்டாக வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது டைரெக்டாக வந்து லிமிட் எக்ஸிஸ்டாக தான் நமக்கு தெரியாது ஆனால் இதுக்கு ஒரு ரூட் இருக்குது அது என்ன ரூட்டுன்னா அதாவது ஒரு நம்ம இன்னொரு

எக்ஸுங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு டி நாட்டிகோல்டு எக்ஸு எல்லா அசம்ஷனும் இருக்குது எல்லா அசம்ஷனும் இருக்குது தென் வென் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னா வந்து என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே அப்ளை பண்ணலாம் ஏன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது டினாமினேட்டர் நான் ஜீரோ ஸோ எஃப்என் டி கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் டி எஃப்என் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இதோடைய இதோடைய லிமிட் ஃபங்க்ஷன் என் ஆஃப் டிங்கோட லிமிட் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபை ஆஃப் டி

எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி இது வந்து நான் யூனிஃபார்ம்லி அதை வந்து இன்னும் யூஸ் பண்ணல எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் ஃபை என் சாட்டிஸ்ஃபைஸ் த கோஷிக் க்ரைட்டீரியா இப்போ இது வந்து இதோடைய லிமிட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைன்னு சொல்லியிருக்கோம் கன்வர்ஜஸ் வைஸ் தட் இஸ் தட் இஸ் ஃபை இஸ் த லிமிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபையன்

f m of t sorry f n of t minus f n of X FN of x divided by t minus x minus f n of f m of t minus f m of x divided by t minus x divided by t minus x if either one n this is less than or equal to epsilon by அதாவது நியூமரேட்டர் மட்டும் நியூமரேட்டர் இஸ் வேல்யூ தியரம் பை மீன் வேல்யூ தியரம் நம்ம ப்ரீவியஸாக எழுதின இன்இக்வாலிட்டி செகண்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர் ஈக்குவல் டு நியூமரேட்டர் மட்டும் பாருங்க அல்லது லெட் மீ ரீ அரேஞ்ச் நியூமரேட்டர் நியூமரேட்டர் வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறேன் ஆஃப் எக்ஸ் இப்படி ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் டி மைனஸ் எக்ஸ் ஓகே டி மைனஸ் எக்ஸ் இப்போ நியூமரேட்டர் வந்து லெசனார் ஈக்குவல் டு எப்சுலன் பை டூன்னு உங்களுக்கு தெரியும் எப்சுலன் பை ஓகே ஸோ ஸோ திஸ் இஸ் இங்கே இப்போ மறுபடியும் வந்து இதுக்கு மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணுங்கள் மீன் வேல்யூ தீவரம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏற்கனவே இதை பார்த்தது தான் ஜி என்கமா எம் ஜி என்கமா எம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணோன்னா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்னா

At T is less than or equal to epsilon by 2 into B minus A. Epsilon by 2 into B minus A. Either 2 2 into B minus A is a constant. Okay, other the change. So this is this inequality is true for every T in A B and T not equal to X. That means phi n converges uniformly on and phi n satisfies the Cauchy criteria. Phi n satisfies the कोशी क्राइटेरियन दिस इज ट्रू फॉर एंड फॉर एवरी टी बिलोंग्स टू ए बी विथ टी नॉट इक्वल टू एक्स विथ टी नॉट इक्वल टू एक्स नमक इन इन इक्वालिटी कट चुक दिस इज लेस आर इक्वल टू एप्सिलॉन बाई टू एप्सिलॉन डिवाइडेड बाई टू इंटू बी माइनस ए हेंस फाई एन कन्वर्जेस टू फाई यूनिफॉर्मली हेंस फाई एन कन्वर्जेस टू யூனிஃபார்ம்லி ஆன் ஏபி மைனஸ் எக்ஸ் ஏபி மைனஸ் எக்ஸ் ஏன்னா நம்ம வந்து எக்ஸுங்கிற பாயிண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபை ஆஃப் டி எல்லாம் டிஃபைன் டிஃபைன் பண்ணியிருந்தோம் ஃபைஆஃப் வந்து என்னென்னா எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் வேர் டி பிலாங்ஸ் டு ஏபி அண்ட் டி நாட்டிகோல் டு எக்ஸ் ஸோ இது ஃபைவ் ஆஃப் டி இது ஃபைவ் என் ஆஃப் டி இப்போ நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சேம் டொமைனில் டொமைன் வந்து ஏக்கமாக பி மைனஸ் எக்ஸு அதில் வந்து ஒரு லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது ஃபை என் கன்வர்ஜன்ஸ் டூ எஃப் ஃபை அண்ட் கன்வர்ஜன்ஸ் டூ ஃபை யூனிஃபார்ம்லி இப்போ நமக்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் இருந்ததுன்னா லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நோட் தட் ஃபை அண்ட் ப்ரைம் எக்ஸிஸ்ட் ஆகுது Limit t tending to x pi of pi n of t exist. Okay. So on the factor number use panano. Note that note that limit t tending to x pi n of t this one limit t tending to x f n of t minus f n of x divided by t minus x. இது வந்து டெரிவேட்டிவ் ஏன்னா வந்து எஃப்என் வந்து டிஃப்ரென்ஷியபிள் அது சொல்லிட்டோம் எஃப்என் வந்து டிஃப்ரென்ஷியபிள் அது வந்து பார்ட் ஆஃப் த அசம்ஷன் ஸோ அதனால் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஹென்ஸ் லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் என் ஆஃப் டி எக்ஸிஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம்னா எஃப்என் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கன்வெர்ஜர்ஸ் யூனிஃபார்ம்லி அதே நேரத்தில் ஏதோ அந்த டொமைனுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குது அந்த லிமிட் பாயிண்ட்டில் எல்லா சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஏன்னா இது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு எக்ஸுங்கிறது வந்து இந்த டொமைனுடைய லிமிட் பாயிண்ட்டு இப்போ நமக்கு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோன்னா லிமிட் டி டெர்னிங் டூ எக்ஸ் என் ஆஃப் டி இஸ் எஃப்என் ப்ரைம் ஆஃப் எக்ஸ் ஃபார் எவ்ரி என் ஃபார் எவ்ரி என் இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தட் இஸ் வாட் இஸ் இந்த மீனிங் ஆஃப் இன்டர்சேஞ்சிங் லிமிட்டுன்னா ஸோ லிமிட் t tending to x phi n of t இதுதான் வந்து என்னன்னா limit okay so இந்த மாதிரி limit t tending to x phi of t so இந்த ரெண்டு reason நால then இது என்ன limit t tending to x phi of t so இது வந்து என்னன்னா limit t tending to x limit n tending to infinity phi n of t ஏன்னா வந்து ஃபைவ் ஆஃப் டிங்கிறது வந்து யூனிஃபார்ம் லிமிட் ஆஃப் ஃபைவ் என் ஆஃப் டி ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயம் இங்கே வந்து நம்ம ரீகால் பண்ண வேண்டியிருக்கு என்னென்னா முதல்ல ஃபைவ் என் கன்வெர்ஜஸ் டு ஃபைவ் யூனிஃபார்ம்லி அந்த ஒரு ஃபேக்டு ரெண்டாவது ஃபேக்டு லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் ஃபைவ் என் ஆஃப் டி எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா அதே நேரத்தில் எக்ஸுங்கிறது வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் த டொமைன் ஆஃப் ஃபையன் அண்ட் ஃபைவ் லிமிட் எக்ஸ் இஸ் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் த டொமைன் ஏக்கமாக பி மைனஸ் எக்ஸ் ஸோ இந்த இந்த கண்டிஷன்லாம் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு லிமிட்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஸோ அது ஒரு ரிசல்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம் ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதோடைய கராலரியாக வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் ஓகே ஸோ இப்போ அந்த ஃபேக்ட் அந்த ரிசல்ட்டை நம்ம ரீகால் பண்ணோம்னா இந்த ரெண்டு லிமிட்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு லிமிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் இந்த ரெண்டு லிமிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லிமிட் என் டென்னிங் டு இன்ஃபினிட்டி லிமிட் டி டென்னிங் டு எக்ஸ் ஃபைஎன் ஆஃப் டி ஓகே வாட் இஸ் ஓகே இங்கே இன்னொரு விஷயம் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் இன்டர்சேஞ்சிங் லிமிட்ஸ் இன்டர்ஜேஞ்சிங் லிமிட்ஸ்னால் அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இன்டர்ஜேஞ்சிங் லிமிட்ஸ்னால் என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வித் லிமிட் என் டு இன்ஃபினிட்டி செகண்ட் லிமிட் டி டென்டிங் டு எக்ஸு ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது இப்போ அதை இன்டர்ஜேஞ்ச் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம் லிமிட் டி டென்டிங் டு எக்ஸ் ஃபையன் ஆஃப் டி எக்ஸிஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் லிமிட் என்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி லிமிட் ஆஃப் திஸ் இதுவும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது ரியல் நம்பரில் எக்ஸிஸ்ட் ஆகுது அதுதான் வந்து இன்டர்சேன்ஜ் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிள்ங்கிறதுக்கு மீனிங் ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த லிமிட் அப்ளை லிமிட்டை வந்து இன்டர்சேன்ஜ் பண்ணியிருக்கோம் ஸோ லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு என்ன வருது லிமிட் என்டென்னிங் டு இன்ஃபினிட்டி லிமிட் என்டெர்னிங் டு இன்ஃபினிட்டி இங்கே லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் டி ஃபைவ் அண்ட் ஆஃப் டிங்கிறது வந்து டெரிவேட்டிவ் ஓகே ஸோ இந்த லிமிட் இன்சைட் லிமிட் வந்து எஃப்என் ப்ரைம் fn prime x அனை fn prime is a uniformly convergent sequence of function அப்போ இந்த limit real numberல இந்த limit exist ஆகும் okay இந்த limit exist ஆகும் so this is a real number this is l belongs to r l belongs to r so இது வந்து one sideல பார்த்திருக்கும் so the interchange of limits வந்து possible அதனால இந்த limit exist ஆகுது அது வந்து real number அனால left hand side என்ன

ஏதோ ஒரு என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அது வந்து என்ன என்ட்ரின்னு நான் சொல்லலை தட் மீன்ஸ் ஸ்டில் இட் இஸ் அன் ஆர்பிட்ரரி ரியல் நம்பர் இன் ஏக்கமா பி இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸீக்குவல் டு ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணாலும் எக்ஸ் ஈக்குவல் டு சீனு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணாலும் சேம் ப்ரூஃபை நம்ம இமிடேட் பண்ணலாம் ஸோ அந்த ஆர்பிட்ரரி ப்ராப்பர்ட்டியை நம்ம இனிஷியலாகவே வந்து அசியூம் பண்ணியிருக்கோம் எக்ஸ் இஸ் எனி நம்பர் இன் ஏபி ஓகே அப்போ எஃப் பிரைம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது தஸ் இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ்

எஃப்என் ப்ரைம் எக்ஸ் இது எப்போ ட்ரூனா இது எப்போ ட்ரூ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிள்னு சொல்லிவிட்டேன் ஆனால் எப்போன் ட்ரூ எஃப்என் ப்ரைம் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அண்ட் ஃபார் சம் எக்ஸ் நாட் எஃப்என் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் இந்த அசம்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ தீரம் ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு தடவை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட் நம்ம வந்து இந்த அசம்ஷன் இருக்குது எஃப்என் ப்ரைம் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அதே நேரத்தில் ஃபார் சம் எக்ஸ் நாட் எஃப்என் எக்ஸ் நாட் கன்வர்ஜஸ் ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ நம்ம இப்போது இந்த எல்லா ரிசல்ட்டையும் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுன்னு நம்ம வந்து ஒரு ஒரு டேர்மை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் இதை வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் செட்டிங்லேயே நம்மளால் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஐடியா வந்து என்னென்னா ஸோ நம்ம எக்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மெட்ரிக் ஸ்பேஸ் லெட் ஸோ நான் இந்த நொட்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் எல் சஃபிக்ஸில் இன்ஃபினிட்டி போட்டுக்கிறேன் எல் சஃபிக்ஸ் இன்ஃபினிட்டி அல்லது நான் பி ஆஃப் எக்ஸுன்னு போட்டுக்கிறேன் பி ஆஃப் எக்ஸ்கம் ஆர் பி of எக்ஸ் கம்ஆர் இந்த நோட்டேஷன் என்ன சொல்கிறேன்னா திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் that f is எஃப் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்து இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் வேறு எந்த கண்டிஷனுமே இது பண்ணலை ஸோ அதனால தான் நான் இந்த பிங்கிறதை யூஸ் பண்ணியிருக்கேன் பிங்கிறது வந்து bounded பவுண்டட் அதை குறிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரில் உள்ள லெட்டர் பி ஆர் ஆர் ஸோ ஸோ எஃப் எஃப் இஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் இந்த இந்த நோட்டேஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பவுண்டடுங்கிறதுனால இன் ரியல் நம்பர்ஸில் இப்போ இந்த நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் நோட் தேட் நோட் தேட் எனி எனி எஃப் இன் பி ஆர் நம்ம வந்து இந்த நொட்டேஷன் என்னன்னு சொல்லல இது வந்து டபுள் ஸோ மாடலர்ஸுக்கு நம்ம வந்து ஒரு லைன் வெர்டிக்கல் லைன் போடுவோம் இது வந்து டபுள் பேரலல் லைனு ஓகே ஸோ டபுள் டபுள் வெர்டிக்கல் லைன்ஸு அது பேரலு இதுக்கு பேர் இந்த நொட்டேஷனுக்கு பேர் வந்து நாம் இந்த நொட்டேஷனுக்கு பேர் வந்து நாம் ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்னு இன்னொரு சப்ஜெக்ட் படிப்பீங்க உங்கள் நீங்கள் செகண்ட் இயர்லேயோ அல்லது செகண்ட் செமஸ்டர்லேயோ ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து அல்லது நொட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா சுப்னம்னு சொல்கிறேன் இதுக்கு பேர் என்ன சுப் ஆஃப் எஃப் அல்லது சுப்ரீமம் நாம் ஆஃப் எஃப் சுப்புங்கிறது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சுப்ரீமம் ஸோ சுப்ரீமம் நாம் ஆஃப் எஃப் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா சுப்ரீமம் ஆஃப் சுப்ரீமம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஸோ கேபிடல் எக்ஸுங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிடல் எக்ஸுங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ் அல்லது இது வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் ரியல் லைனாக இருக்கலாம் க்ளோஸ்லி இன்ட்ரவல் ஏக்கம் ஏக்கமாக பியாக இருக்கலாம் நான் வந்து மோர் ஜென்ரலாக வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இது வந்து ஒரு ரியல் நம்பர் ஏன்னா வந்து எஃப் இஸ் பவுண்டட் ஸோ மாட் எஃப் இஸ் ஆல்சோ பவுண்டட் இன்ஸ் திஸ் இஸ் எ ரியல் நம்பர் ஓகே இஸ் அ நான் நெகட்டிவ் நம்பர் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் இப்போ இதோடைய ப்ராப்பர்டீஸ்லாம் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் ஸோ நம்பர் ஒன் இது வந்து நாம் இன்ஃபினிட்டிங்கிறது வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ ஆப்வியஸ் ஏன்னா வந்து சுப்ரீமம் ஆஃப் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் பார்க்குறோம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நாம் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் எஃப்ஆவெக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ்ன்னா நாம் எஃப் சுப்னாம் of f இஸ் ஜீரோ ஏன்னா எல்லாமே வந்து ஜீரோ ஸோ சுப்ரீமம் இஸ் ஆல்சோ ஜீரோ ஆனால் of x is zero hence, ஜீரோ ஹென்ஸ் x is ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் in x ஓகே ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ரெண்டாவது அல்லது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனை நாம்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபேக்டர்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும் நான் அதை அதெல்லாம் வந்து இங்கே எழுதிட்டுருக்கேன்

ஸோ எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ஃபாங்கிறது ரியல் நம்பர்னால் இது ஈஸியாக நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும் ஜஸ்ட் இங்கே இங்கே வந்து ஆல்ஃபா வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டியை எடுத்து வச்சு ஆல்ஃபா வந்து வெளியே கொண்டு வந்து தட்ஸ் ஆல் ஸோ மூணாவது நாம் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஏன்னா வந்து கோடமைன் வந்து ரியல் நம்பருங்கிறதுனால சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பேச முடியும் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேச முடியும் ஓகே ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தட் இஸ்

ட்ரயாங்கிலினி குவாலிட்டின்னு வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் சொல்லுவோம் ஏன்னா இது டிஸ்டன்ஸுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கலினி குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஆக்சுவலாக நாமலேருந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அல்லது இன்டியூஸ்டு மெட்ரிக்கை வந்து நம்ம சொல்ல முடியாது என்னங்கிறத ஸோ நான் வந்து அதுக்கு தான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரப்போகிறேன் இது ஆக்சுவலாக ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன் ஓகே இப்போது இதை ஏன் சொன்னேன்னா இப்போது ஒரு வெக்டார் ஸ்பேஸில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அது இந்த அனலாகஸ் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு வந்து நாமுடு லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் ஓகே அந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு நாமுடு லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து பி ஆஃப் எக்ஸ்காமா ஆர் இஸ் அ நாமுடு லீனியர் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சுப்னாம் ஸோ நாம் வந்து இந்த மூணு கண்டிஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நான் நெகட்டிவிட்டி equal to zero, if and only if the வெக்டர் இஸ் a ஜீரோ வெக்டர் இது வந்து என்ன சொல்கிறேன்னா எஃப் இஸ் அ ஜீரோ ஃபங்க்ஷன் ஸோ வெக்டர் இஸ் அ zero வெக்டர் இது வந்து ஹோமோஜீனியஸ் ப்ராப்பர்ட்டி இது வந்து triangle இக்வாலிட்டி இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஒரு metric டிஃபைன் பண்ண முடியும் define, டிஃபைன் டிஃபைன் டி ஆஃப் g equal to norm of f minus g, then,

ட்ரையாங்கல் இன் எல்லாமே வந்து இதுலேருந்து நமக்கு டெரைவ் ஆகிடும் ஓகே இதுலேருந்து டெரைவ் ஆகிடும் இந்த மூணு கண்டிஷன்ஸ்ல இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு தட் இஸ் இஸ்இஸ் பிஆப் பிஆப் எக்ஸ் ஆர் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்போ மெட்ரிக் ஸ்பேஸுங்கிறதுனால நம்ம வந்து சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸு அதில் க்ளோஸ்டு செட் என்ன ஓப்பன் செட் என்ன காம்பேக்ட் செட் என்ன எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே சீக்வன்ஸுன்னா இங்கே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்கே வந்து சீக்வன்ஸ்னால் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இல்லை இங்கே வந்து இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்ல போகிறோம் ஸோ அப்சர்வ் தேட் நோட் தேட் இஃப் எ சீக்வன்ஸ் fn of functions sequence fn of functions functions in in b of x comma r is said to converge so what is the meaning of a sequence f a sequence a sequence fn of functions in b of x comma r is said to converge ஏன்னா இது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அது அது வந்து கன்வர்ஜஸ்னால் என்ன அர்த்தம் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் கன்வர்ஜ் டு எஃப் இன் பி ஆஃப் ஆர் ஆக்ஸ் கம்ஆர் இவரி இல்லை கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் நேச்சுரல் நம்பர் இன் என் சச்சேட் என் கிரேட்டர் தன் ஆர் இவல் டு என் இம்

ஸோ இங்கே இதோட ஈக்குவலானு எழுதியிருக்கேன் என் கிரேட்டனா ரிகோல்டு என் இம்ப்ளைஸ் திஸ் இஸ் ட்ரூ தட் மீன்ஸ் ஃபார் ஆல் என் கிரேட்டதனா இக்கோல்டு என் மாடலஸ் ஆஃப் எஃப் என்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஏன்னா டி ஆஃப் எஃப்என் கம்மா எஃப் இஸ் லெஸ் தேன் எஃப்சலன்ட் ஸோ அதுலேருந்து இது டெரைவ் ஆகிடும் அதே நேரத்தில் என் வந்து எந்த நேச்சுரல் நம்பர் என் வந்து எனி நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தன் ஆர் இகோல்டு திஸ் கேபிட்டல் என் அதுக்கும் வந்து இது ட்ரூ அப்போது என்ன இது ரைட் ஹேண்ட் சைடு என்ன ரைட் ரைட்ஹேண்ட் சைடு வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்

பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து தியரம் ஸோ நான் இங்கே வந்து மெயினாக ஆர் இஸ் கம்ப்ளீட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே நம்மளுடைய கோடமைன்னு வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதனால் பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு வந்து வரப்போகுது ஸோ தியரம் பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இஸ் அ complete metric space where with d of f comma g with respect to this matrix right with respect to with respect to the metric the metric d of f comma g equal to norm of f minus g इन्फिनिटी और एफ कम आर जी इन एक्स, ओके, एफ कम आर जी इन एक्स, तो ये देखते प्रूफ पंडरे, तो एक कोशी सीक्वेंस ऐड का पोरों, आदि वाले कन्वर्जेंस न सोल्ड बोरों, ओके, कोशी सीक्वेंस ऐड का पोरों, आदि कन्वर्जेंस न सोल्ड बोरों, तो प्रूफ, लेट एफ एन बी ए कोशी सीक्वेंस

note that for epsilon greater than 0 there exists a n there exists a natural number n such that n greater than or equal to m greater than or equal to capital n implies d of f n comma F m is less than or equal to epsilon and a Koshi condition used but this is equivalent to saying in a distance on the norm so this is f n of x

is a Cauchy sequence in R R complete means is converge so let, let f of x equal to limit n tending to infinity fn of x okay this is a real number this is a real number is a real number or be a real number ஃபார் ஆல் எக்ஸின் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸின் எக்ஸ் அப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது இப்போ வந்து நம்ம ஒரு அந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் மட்டும் சொன்னால் போதும் அந்த ஃபங்க்ஷன் பவுண்டட்னு சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டின்னு நம்ம அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதிலேருந்தே வந்து நம்ம வந்து இங்கே ஏன்னா ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் எம் சின்ஸ்

ஆனா இந்த நம்பர் this is less than or equal to தெரியும் fm is a bounded function so இது வந்து uh, m ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க சின்ஸ் நாம் எஃப்எம் fm is less than infinity மாடுலஸ் ஆஃப் f(x) is less than or equal to epsilon plus m hence f is bounded f from x to r is bounded ஓகே அப்போ நம்ம first வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத ப்ரூவ் பண்ணோம் ரெண்டாவது அது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் ஹென்ஸ் ஹென்ஸ் ஆஃப் 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 எக்ஸ் எக்ஸ் ஆர் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன என்ன ரீசன் ரீசன் நான் இங்கே வந்து வந்து டு போட்டிங்கன்னா மாடலஸ் அதை நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் மைனஸ் ஈக்குவல் ஃபார் ஆல் இன் M is greater than மாதிரி equal to என் ஸோ யூனிஃபார்ம் Convergence ஏற்கனவே நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அதே நேரத்தில் அந்த லிமிட் ஃபங்க்ஷனும் பவுண்டட் ஃபங்க்ஷன் ஹென்ஸ் பி ஆஃப் எக்ஸ்கம்மா ஆர் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஹஸ் எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் ஹேஸ் அ லிமிட் இன் பி ஆஃப் எக்ஸ்கம்மா ஆர் ஓகே ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சீரிஸ் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் நன்றி